ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரே கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? இந்த கேமோட ஆக்சுவல் டெவலப்பர் பார்த்திங்கன்னா ப்ளூ 12 ஸ்டுடியோ, பப்ளிஷ்டு பை அன்னபூர்ணா இன்ட்ராக்டிவ். லைக் வேரியட் கேம்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவுட்டோர் வைல்ட், ஷோலர் ஆய்ஸ். ஸோ இட்ஸ் ஸ்டாண்டர்ட் பப்ளிஷர் தான். பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த கேம் ப்ளே ஸ்டேஷன் 5 விண்டோஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் இண்டி கேம், பசல் ஓரியன்ட் அது, ஓகேங்களா? அதே மாதிரி சிங்கிள் பிளேயர் மோடு தான் இது ஃபுல்லாக. இந்த கேமோட சவுண்ட் அண்ட் பிளேபிலிட்டி பார்த்திங்கன்னா ஸ்மூத் அண்ட் கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் ஃபேர் தான், ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணாமல் என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா நீட் ரியல் வேர்ல்டு எக்ஸ்போசர் மாதிரி ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா கேம்ஸ் மாதிரி இந்த கேம்ஸ்லாம் பாஸஸ்லாம் இருக்குது, நீங்கள் கேம் ஆட ஆட உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி இந்த கேமில் 7 கேரக்டர்ஸ் தான் இருக்குது, மெயினாக நீங்கள் ஒரு கேரக்டர் தான் ஸ்ட்ரே ஆஸ் அ கேட். ஸோ இந்த கேமோட ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் உள்ள ஜஸ்ட் ஒரு 2 வேர்ட்ஸ் தான். ஒரு கேட் வந்துட்டு ஒரு வேர்ல்டு சிட்டியில் போய் விழுதுங்க, அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நிறைய பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ்டக்கல் தாண்டி லைக் ரோபோட், மிஷின்ஸ், மியூட்டன்ட் பாக்டீரியா, வைரஸ் கூட ஃபைட் பண்ணி இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிடணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீ. வித் ட்ரோன் அண்ட் ஹெல்ப்போட சர்ஃபேஸ் வருது, ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 சாப்டர்ஸ் தான், ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான் இது, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கேமோட சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 3 GB என்விடியா கிராஃபிக்ஸ், 4 GB AMD ரேடியன் கிராஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம், 2 GB என்விடியா கிராஃபிக்ஸ், 2 GB AMD ரேடியன் கிராஃபிக்ஸ்னாலே போதும். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 8400, AMD ரைசன் 5 2600 கேட்டிருக்காங்க. ஆனால் மினிமம் நம்மளுக்கு இன்டெல் கோர் i5 2300, AMD FX6350 இருந்தாலே போதும், ஓகேங்களா? இந்த கேமோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் இருக்குது, கேம் ப்ளேயும் ஃபன்னாக இருக்கும், அதே மாதிரி கான்செப்டும் அமேசிங்காக இருக்கும், ஸ்டோரியும் ரொம்ப சாமிங்காக இருக்குங்க. ஆனால் கான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேமில் கிளிச்சஸ் அண்ட் பக்ஸ் இருக்குது, அதே மாதிரி மேப்ஸும் ரொம்ப ஸ்மால் தான், கேமும் ரொம்ப ஷார்ட் தான். ரேட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டாகிரிட்டிக் பார்த்திங்கன்னா 83% கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி IGN 8 out of 10 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி காமன் சென்ஸ் மீடியா 4 out of 5 கொடுத்துருக்காங்க, ஸ்டீம் 10 out of 10 கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் வந்துட்டு 749 rupees கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1999 rupees கொடுத்து ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேமோட ஃபியூச்சர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்துட்டு குட்டி சீக்கிரம் எக்ஸ்பாக்ஸும் நிண்டெண்டோ ஸ்விட்ச்லேயும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் அஃபிஷியல் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 hours தான் உட்காந்து ஆனால் 5 hours எல்லாம் கேம் முடிச்சு போயிடலாம். ஸோ கேம் ஆடுறவங்களுக்கு இந்த ஒரு இது வந்துட்டு புதுசு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. கோமாளி இங்க வந்து போடுங்க.